ஏய் புளிய மரமே, நான் அயர்ந்து தூங்கினாலும் நீ தூங்கக்கூடாது என்று கூறிய திருமங்கை ஆழ்வார் பற்றி விளக்கும் எளிய கதை. திருமங்கை ஆழ்வார் அரக்கன் ஆலயத்தில் மதில் கட்டும் பணியில் ஈடுபட்டிருந்தார். கட்டட பணிக்கு வேண்டிய திரவியமில்லை. அப்போது நாகப்பட்டினத்தில் தங்கத்தால் செய்யப்பட்ட புத்தர் சிலை உள்ளது. அதை கொண்டு வந்து மதில் கட்டலாம் என்று இவரது சீடர்கள் கூற ஆழ்வாரும் நாகை வந்து அச்சிலையை கண்டு, உனக்கு ஈயம், இரும்பு, மரம், பித்தளை போன்றவற்றால் சிலை செய்தால் ஆகாதோ, பொன்னும் வேண்டுமோ என்று அறம் பாடியவுடன் சிலையின் வடிவம் மட்டும் அவ்வாறே இருக்க சுற்றி வெய்யப்பட்ட தங்கம் முழுவதும் அவர் கையில் வந்து விழுந்ததாம். ஈயத்தால் ஆகாதோ, இரும்பினால் ஆகாதோ, புயத்தால் மிக்கதொரு பூதத்தால் ஆகாதோ, பித்தளை நற்செம்புகளாகாதோ, மாய்பொண்ணும் வேண்டுமோ மதில் துண்ணை பண்ணுக்கைக்கே. அந்த பொண்ணை எடுத்துக்கொண்டு ஸ்ரீரங்கம் செல்லும்போது அவ்வூரின் வழியாக வந்தவர் கால்கள் நோவு எடுக்க சாலையோர சேறு சகதி நிறைந்த நிலத்தில் அதை புதைத்துவிட்டு புளிய மரத்தினடியில் படுத்துறங்க எண்ணினார்கள். புளிய மரத்தை பார்த்து, ஏய் புளிய மரமே, நான் அயர்ந்து தூங்கினாலும் நீ தூங்கக்கூடாது என்று கூறி கண்ணயர்ந்தார்கள். மறுநாள் விடிந்த பொழுது வயலுக்கு சொந்தக்காரன் உள தொடங்க புளிய மரம் இலைகளை உதிர்ந்து ஆழ்வாரை எழுப்பியதாம். எனவே அந்த மரத்தை பார்த்து உறங்கா புலி வாழ்க என்றாராம். என் நிலத்தில் ஏன் படுத்து கொண்டிருக்கிறார்? எழுந்து செல், நான் நாற்று நட வேண்டும் என்று உரிமையுடன் பேசினார். ஆனால் திருமங்கை ஆழ்வாரோ, இது எனக்குரிய நிலம் என்று வாதிட்டார். அதிர்ந்து போன நிலத்து சொந்தக்காரர் வேறு வழியில்லாமல் ஊர் பஞ்சாயத்துக்கு போனார். அங்கும் இந்த நிலம் எனக்கு சொந்தம் என்பதற்கான ஆதாரமான ஆவண பத்திரம் பத்திரமாக ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறது, நான் போய் கொண்டு வருகிறேன் என்று ஆணித்தரமாக கூறினார் ஆழ்வார். ஊரே அசந்து போய்விட்டது. ஆனாலும் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பதற்காக போய் கொண்டு வாரும் என்றார்கள் பஞ்சாயத்தார். ஆனால் தங்கத்தை யாரும் அறியாமல் எடுத்து செல்ல வேண்டுமே. தனக்கு ஒரு நாள் மட்டும் அந்த ஊரில் தங்க அனுமதி பெற்றுக்கொண்ட ஆழ்வார் அடுத்த திட்டம் தீட்டினார். அன்றைய பொழுதில் தாகம் எடுக்கவே ஊர் கிணற்றுக்கே நீர் இறைத்து கொண்டிருந்த சில பெண்களிடம் சென்றார். குடிநீர் தருமாறு கேட்டார். ஆனால் அவர்களோ, இவன் நம் ஊர்க்காரர்கிட்டேயே தகராறு செய்தவன், இவனுக்கு தண்ணீர் தருவது பாவம் என்று அவரை முற்றிலுமாக புறக்கணித்து விட்டார்கள். உடனே கோபம் கொண்ட அவர், தனக்கு தண்ணீர் தர மறுக்கிறீர்களா? இந்த கிணறு இனிமேல் ஊறாமல் போக உங்கள் ஊரில் எல்லா நீர்நிலையும் உப்பாக மாறட்டும் என்று சபித்து விட்டார். இன்றளவும் அந்த கிணறு ஊரா கிணறாக இருக்கிறதென்றும் அப்படியே ஊறினாலும் அந்த நீர் கடுப்பாக இருப்பதாகவும் சொல்கிறார்கள். ஊரின் எல்லா நீர்நிலைகளும் நீர் வற்றியோ அல்லது அந்த நீர் உப்பாகவோ தான் இருக்கிறது என்றார்கள். லோகநாதன் பெருமான் கோவிலுக்குள் இருக்கும் மடப்பள்ளி கிணற்றில் மட்டும் நல்ல நீர் கிடைப்பதாகவும் ஊரிலுள்ளோர் தம் தேவைக்காக இந்த கிணற்றை பயன்படுத்திக் கொள்வதாகவும் சொல்கிறார்கள்.